ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ். தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பர்த் ஆஃப் அ பியூட்டில எபிசோட் நம்பர் 12. தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு முதுகுல அடிபட்டிருக்கோம்ல, அதுக்கு நம்மளோட ஹீரோயின் வந்து ஒத்தனம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து புலம்பிக்கிட்டே தூங்குவாங்க. நான் கேட்க வேண்டிய வார்த்தைகளை நீ சொல்லவே மாட்டேங்கிற, அது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தூங்கிடுறாங்க. ஹீரோ தூங்குறதுக்கு அப்புறமா ஹீரோயின் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட நெத்தியில கிஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவுக்கு மூடி கொடுத்துட்டு அங்க போயிடுவாங்க. இப்ப நம்ம ஹீரோவுக்கு தூக்கம் கலைஞ்சு எழுந்திருச்சு பாப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கால் மாட்டிலேயே படுத்துட்டு இருப்பாங்க. என்ன இவ இங்கேயே தூங்கிட்டு இருக்கா, இவளுக்கு சரியா தூங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு அவங்களோட பெட்ரூம்க்கு கொண்டு போய் தூங்க வைப்பாங்க. அதுக்கப்புறமா அங்கேயே அவங்களும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. இப்ப ஹீரோயின் முழிச்சு பாக்குறாங்க, ஹீரோ எங்க படுத்துட்டு இருக்காங்க, ஹீரோயினோட கால் மாட்டிலதான். அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன நீ இங்க தூங்கிட்டு இருக்க அப்படி சொல்லி எழுப்புறாங்க. அப்போ ஹீரோ எழுந்திருச்சு சொல்றாங்க, நீ முழிச்சிட்டியா, நேற்றுக்கு நைட் நீ அதுல தூங்கிட்டு இருந்தியா, அதனால ஒண்ணு கொண்டு வந்து இங்க படுக்க வச்சேனா, அப்படியே நானும் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீ நிறைய கெட்ட கெட்ட கனவு எல்லாம் கண்டுட்டு இருந்தியா, ஆனா நான் உன் பக்கத்துல இருக்கும்போது உனக்கு ஒரு கெட்ட கனவு கூட வந்த மாதிரி இல்ல, நீ நிம்மதியா தூங்குன, அதனால தான் உன் பக்கத்துலயே நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ நானும் எப்படி ஒரே பெட்ல தூங்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஏ சும்மா இரு, அன்னைக்கு தானே நம்ம ரெண்டு பேரும் ஒரே பெட்ல தூங்கலாம் நீ சொன்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை சொல்லியிருப்பாங்கல்ல, அதை ஹீரோயின் ஞாபகப்படுத்துறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அப்ப வேற இப்ப வேற அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, இல்ல இல்ல அப்பவும் இப்படிதான் இப்பவும் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோயின் உடனே அமைதி ஆயிடுறாங்களா, அதனால ஹீரோ கேக்குறாங்க, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல நீ வெளியில போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நல்லதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் மறுபடியும் கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறாங்க. அப்போ அங்க அவங்களோட பழைய ஃபேஸ் தெரியுது. அப்போ பழைய ஃபேஸ் ஹீரோயின் சொல்றாங்க, உன்னோட எல்லா ப்ராப்ளமுமே இப்ப சரியாயிடுச்சு, உனக்கு முன்னாடி கனவு வரும், கெட்ட கெட்ட கனவு வரும், தூங்கவே முடியாது, உன்னோட பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கும், ஆனா நேத்தைக்கு நைட்டு நீ நிம்மதியா தூங்குன, எந்த ஒரு கவலையுமே இல்லாம தூங்குன, இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோ தான், அதனால உன்னோட புது லைஃப முழு மனசோடு நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, எல்லாத்துக்குமே நீ ரெடி ஆயிட்ட அப்படின்னு ஆறுதல் படுத்துற மாதிரி பேசுறாங்க. நம்ம புது ஹீரோயினும் வந்து சரி ஓகே எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இங்க சீன் கட்டாவது இப்ப வில்லனையும் வில்லியையும் காமிக்கிறாங்க. வில்லனை வில்லி கால் பண்ணி கூப்பிட்டுருப்பா, அதனால வில்லன் வந்துட்டு வில்லி கிட்ட எதுக்காக நீ என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றான், நேத்துக்கு நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கம் வரவே இல்லை, நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன், போலீஸ்ல நீ ஹீரோயினை கொண்டுட்ட அப்படின்னு அரெஸ்ட் பண்ணாங்க, யாரோ ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால தானே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே வில்லன் சொல்றான், ஆமா நான் வந்து புது ஹீரோயினோட வீட்டுல அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன், அவ வந்து பழைய ஹீரோயினோட ஃபேஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே வில்லி சொல்றா, ஆமா இதுக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கும், எனக்கு தெரிஞ்ச புது ஹீரோயினுக்கு பழைய ஹீரோயினை எப்படியோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், அதனால அதை நம்ம கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லாம யார் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வில்லன் கேக்குறான், இது எல்லாத்துக்கும் நீ எதுக்காக கவலைப்படுற, உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றா, நானும் தானே அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கேன், ஒண்ணு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்தது எனக்கிட்ட தானே வருவாங்க, அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வில்லன் இதை நம்பிடுறான், ஆனா வில்லி மனசுக்குள்ள நினைக்கிறான், நான் எப்படியுமே ஹீரோவை விட்டு கொடுக்க மாட்டேன், அவன் என்கிட்ட வரணும்னா கண்டிப்பா நான் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். இங்க சீன் கட்டாவது இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின்க்கு ஹீரோ கழுத்துல ஸ்கார்ப், அதுக்கப்புறமா கண்ணாடி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு மறைச்சு அனுப்புவாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, எதுக்காக என்ன இந்த மாதிரி ரெடி பண்ணிருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நீ வில்லனோட கண்ணில மாட்டிட கூடாது, அதுக்காக தான் நான் உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி அனுப்புறேன், சேஃபா போயிட்டு சேஃபாவா அப்படின்னு சொல்றாங்க. கையில ஒரு ஜிபிஎஸ் லொகேட்டரையும் கொடுத்துடுறாங்க, ஏன்னா வில்லனால ஹீரோயின்க்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த லொகேட்டரை வச்சு ஹீரோயின் இருக்கிற இடத்த ஃபைண்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாம இப்ப பிராட்காஸ்ட் ஸ்டேஷனுக்கே நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க, ரொம்ப சேஃபா நம்ம ஹீரோயினை கொண்டு வந்து விடுறாங்க. இது எல்லாத்தையுமே மேல இருந்து வில்லன் பாத்துட்டு இருக்கான். இப்போ வில்லனோட பக்கத்துல வில்லனோட அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க, வந்து சொல்றாங்க, உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணது யாரு அப்படின்னா ஹீரோவோட செக்ரட்டரி தான், அதனால ஹீரோ இந்த விஷயத்துல தலையிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம வில்லனுக்கு ரொம்ப கோவம் வருது. ஹீரோ எப்படி இந்த விஷயத்துல வந்தா, அவனுக்கு எப்படி ஹீரோயினை நான் தான் கொண்டே அப்படின்றது தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அங்க வில்லி வந்துடுறா, வில்லி மேல இருந்து நம்ம ஹீரோ ஹீரோயினை பாக்குறா, அவளுக்கு கோபம் வருது. அப்போ வில்லன் சொல்றான், ஹீரோயினோட செக்ரட்டரி தான் என்ன பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்ததான் அப்படின்னு. இதை கேட்கிற வில்லி வந்து ஷாக் ஆகிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு, இதுல எப்படி ஹீரோ சம்பந்தப்பட்டான், எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதாவது மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு வெளியில என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி வில்லன் கிட்ட ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. இங்க சீன் கட் ஆகுது. மெயின் வில்லனோட வீட்டுல அவங்க அம்மாவும் அவனே உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பாங்க. இப்ப பாட்டியை சாப்பிடுறதுக்காக கூப்பிட்டு விட்டு இருப்பாங்க, ஆனா பாட்டி வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து மெயின் வில்லன் கிட்ட ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க. உடனே மெயின் வில்லன் சொல்றான், சரி ஓகே பாட்டி யாருமே கம்பல் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு விருப்பம் உண்டுனா சாப்பிடட்டும், விருப்பம் இல்லைன்னா இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்கள அவங்க இஷ்டத்துக்கே விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற பாட்டிக்கு ரொம்ப கோவம்
கோபம் வருது, கோபத்துல இருந்துட்டு இருக்காங்க. இன்னசென்ட் கட்டாவது இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ எப்படியாவது பாட்டியை மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அட்வொகேட் கிட்ட, அதுக்கப்புறமா மேல்முறையீடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு அபிஷியலா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இப்ப சாதகமா கிடைக்க மாட்டேங்குது. இன்னசென்ட் கட்டாவது இப்ப நம்ம ஹீரோயும் மேக்கப் ரூம் கூட வராங்க. அங்க வந்த உடனே எல்லாரும் நம்ம ஹீரோயின் பத்தி எதுக்காக இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கார்ப் எல்லாத்தையும் கலத்திடுறாங்க. இப்ப வில்லி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு கேக்குறா, நீ செஃப் காம்படிஷன்ல கலந்துக்க போறியாமே, உன்னை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோயின் திரும்ப சொல்றாங்க, நீ எதுக்காக என்ன பத்தி கவலைப்படுற, ஃபர்ஸ்ட் உன்னை பத்தி கவலைப்படு, உன்னோட ஹஸ்பண்ட் வந்து அடிச்சுட்டானாமே நான் கேள்விப்பட்டேனே, அது மட்டும் இல்லாம நீ இப்ப ஹீரோ பின்னாடி சுத்திட்டு இருக்கியாமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வில்லி செம்ம காண்டா ஆயிடுறா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நீ ஹீரோ வேண்டாம் அப்படின்னு வில்லன் கிட்ட போன, இப்ப வில்லன் வேண்டாம் எதுக்காக ஹீரோ கிட்ட வர ட்ரை பண்ற, அவங்க வந்து இப்ப புதுசா ஒரு கம்பெனியோட ஓனர் ஆக போறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுனாலயா உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இத பத்தி யோசி அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப வில்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா, இப்பவே நீ தான் பழைய ஹீரோயின் அப்படின்னு நான் நிரூபிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா நான் இப்ப அதை பண்ண மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், உன்னை எல்லார் முன்னாடியுமே அசிங்கப்படுத்துறேன் அப்படின்னு மனசுக்குள்ள வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் பர்ச்சேசிங்காக போயிருக்காங்க. குக்கிங் காம்படிஷன்ல கலந்துக்க போறாங்கல்ல, அதுக்கான பர்ச்சேசிங் தான் நடந்துட்டு இருக்கும். அங்க வந்து இப்ப வில்லியோட அண்ணன் வந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே, ஏய் ஹீரோ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, இதுதான் உன்னோட லவ்வரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து, இல்ல இல்ல இவ என்னோட லவ்வர் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஃபேஸ்ல எல்லாம் ஸ்கார்ப் எல்லாம் போட்டிருக்கிறதுனால வில்லியோட அண்ணாவுக்கு அடையாளம் தெரியல. அவங்க தானே சர்ஜரி பண்ணது, அவங்களுக்கு அடையாளம் தெரியல. அப்போ ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, இதுதானே அந்த ஏஜேஎம் அப்படின்னு உன்னோட மொபைல பதிச்சு போட்ட பொண்ணு, உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு கப்பல் மாதிரியே இருக்கிறீங்க, புதுசா கல்யாணம் முடிஞ்சவங்க ஷாப்பிங் வருவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்மளோட ஹீரோவுக்கு கொஞ்சம் வெக்கம் வந்துருது. ஆனா ஹீரோயின் வந்து மேரேஜ் கப்பலா அப்படி எதுவும் இல்ல அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. கோபத்துல போன மாதிரி போறாங்க. ஹீரோ வந்து, எதுக்காக இப்படி பேசுன, நானும் கிளம்புறேன், அவ பாரு கோவம் போறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப வில்லியோட அண்ணன் சொல்றாங்க, என்ன இவன் இப்படி சொல்றான், ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு அப்படிதானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப வில்லி வில்லனோட ரூம்ல இருந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு விஷயத்த யோசிக்கிறான், நானும் வில்லனும் சேர்ந்து பிளான் பண்றதோ, நாங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ண போறதோ எப்படி ஹீரோயினுக்கு தெரியும், இது எல்லாமே கோயின்சிடன்ஸ் கிடையாது, கண்டிப்பா நாங்க இதுதான் பண்ண போறோம் தெரிஞ்சுதான் அவர் ரியாக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, கண்டிப்பா இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா சர்ச் பண்றா. அப்ப சர்ச் பண்ணும்போது அந்த மைக்க கண்டுபிடிச்சிடுறா, ஒரு ரிசீவர் இங்க வச்சிருப்பாங்கல்ல அதை அவ கண்டுபிடிச்சிடுறா. அப்ப இதுதான் நடந்திருக்கு, எங்க ரெண்டு பேரையும் நீங்க ரெண்டு பேரும் வேவ் பாத்தீங்களா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. கரெக்டா இந்த டைம்ல வில்லன் வீட்டுக்கு வந்துட்டான். கீழே மாமனார் இருந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டியாப்பா அப்படின்னு அவங்க பையனை பார்த்து கேட்கும் போது மேலே இருந்து நம்ம வில்லி கீழே இறங்கி வந்து, நீங்க ஒரு நிமிஷம் ரூம்க்கு வரீங்களா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வில்லனை கூப்பிடுறா. வில்லியனோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரே ஷாக், என்ன இவ திருந்திட்டாளா, என்ன இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கடையில வில்லன் வில்லி கூட மேல போயிடுறாங்க. அப்போ ரூம்ல போன உடனே வில்லி சொன்ன ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் நைட்டு ஒன்னா அந்த ஏரி பக்கத்துல கூட்டிட்டு போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் தான் விதிக்கப்பட்டவங்க, நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு உன்கிட்ட சொன்னேன். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் சாகும் போது நான் தான் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்ற விஷயத்த உன்கிட்ட சொன்னேன். ஆனா அதுக்கப்புறமா நீ என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்ச, அந்த நிமிஷத்துல இருந்தே நம்மளோட லைஃபே மாறி போயிடுச்சு. ஆனா எனக்கு ஒண்ணு நல்லா தெரியுது, ஹீரோயின்க்கும் ஹீரோவுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அவங்க நம்மளோட லைஃப்குள்ள வேணும்னே வந்த மாதிரி இருக்கு, அதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வில்லனும் இப்ப இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப வில்லி என்ன நினைக்கிறாளோ அது எல்லாத்தையுமே வில்லனை வச்சு செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோயின் சமைச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோ வந்துட்டாங்க. வில்லியோட அண்ணா வந்து நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து மேரிட் கப்பிள் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது பார்த்து உனக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா எனக்கு சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆனா எனக்கு சர்ப்ரைஸா இல்ல, நீ எப்படியுமே சிங்கிள் அப்படின்றத நீ இப்ப அக்செப்ட் பண்ணிட்ட, அதனால நம்ம ரெண்டு பேரும் சிங்கிளா இருக்கிறதுனால நம்ம ரெண்டு பேரையும் மேரிட் கப்பிள் அப்படின்னு சொன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து அப்படியே பாக்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேருமே மேரிட் கப்பிள் மாதிரியே நடந்துகிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினும் அதுக்கு மேரிட் கப்பிள் மாதிரி நம்ம ரெண்டு பேரும் நடந்துக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே அதை டிசைட் பண்றாங்க. இப்ப மேரேஜ் ஆன கப்பிள் மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே இப்போ பைஜாமா போட்டுக்கிட்டு லாலிபாப் வச்சு ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து டியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து ஹனி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே காமெடியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, நம்ம ரெண்டு பேருமே இந்த மாதிரி கப்பலா இருக்கிறது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆமா நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் கப்பலா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் அப்படியே அப்படி கேட்டு சிரிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து அவாயப்பட அப்படின்னு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சொல்றாங்க, எனக்கு வந்து நான் வீட்டுல ஒரே பையன், அதனால எனக்கு நிறைய குழந்தைங்க வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு ரெண்டே ரெண்டு போதும், ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ வந்து, பையனா ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு ஒரு பையன் வேணும், அவன் வந்து வில்லன் மாதிரி இல்லாம ஒன்ன மாதிரி ரொம்ப கியூட்டா ஒன்ன மாதிரி நல்ல பையனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, எனக்கு ஒரு பொண்ணு வேணும், அப்படியே அவ ஒன்ன மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க,
என்ன மாதிரியா என்னோட ஓல்டு ஃபேஸ் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, உன்னோட ஓல்டு ஃபேஸை நான் சொல்லலை, உன்னோட மனசை சொன்னேன், உன்ன மாதிரியே அவள் இருக்கணும், அவளோட ஃபேஸ் எதுவுமே எனக்கு கவலை கிடையாது எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் ஆயிடுது. ரெண்டு பேருமே இப்போ கிச்சன் முச்சாங்க கூட்டே விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஹீரோயினோட மேலே போய் விழுந்துடுறாங்க. அப்படியே கிஸ் பண்ணலான்னு பக்கத்தில் போறாங்களா, நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஏய் என்ன பண்ற, எனக்கு வலிக்குது வலிக்குது அப்படின்னு கீழே விழுந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் ரூம்ல வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் எப்படி மேரிட் கப்பிளா மறுபடியும் ஆக முடியும், நான் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, அவனுக்கு வந்து என்ன மாதிரி கிடையாது, அவன் புதுசா இனிதான் கல்யாணம் பண்ண போறான், நாங்க ரெண்டு பேரும் எப்படி கப்பிளா இருக்க முடியும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி ஹீரோயினோட பழைய உருவம் வருது. அவங்க சொல்றாங்க, ஆமா உனக்கும் அவனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, ஆனா உனக்கு இது பிடிச்சிருக்கு, நீ ஸ்மைல் பண்ண, நீ சந்தோஷமா இருக்க, அதை யோசி, நீ இவன் கூட இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற, உன்னோட பழைய விஷயங்களை தூக்கி எரிஞ்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இல்ல என்னால பழைய விஷயங்களை ஒரேடியா தூக்கி எறிய முடியல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஒர்க்குக்காக எழுந்திருச்சு போறாங்க. அப்போ அவங்க ஹீரோ வந்துடுறாங்க, நீ எதுக்காக தனியா போற, நான் உன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல இன்னைக்கு வந்து என்னோட குக்கிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் டே, அதனால நான் தனியாவே போறேன், அது மட்டும் இல்லாம உனக்கும் ஒர்க் இருக்கும்ல, நீ அதை பாரு, நான் தனியா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ கேக்குறாங்க, நீ நேத்திக்கு நடந்த விஷயங்களை யோசிச்சுட்டு தான் இந்த மாதிரி சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அப்படி கிடையாது, நம்ம ரெண்டு பேருமே டேட் பண்றோம், ஆனா நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப ஜாஸ்தியா நெருக்கமா இருக்க கூடாது, நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் வேணும், அதை நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாம நின்றுட்டு இருக்காங்க. நேரா யார்கிட்ட வராங்க, வில்லியோட அண்ணா கிட்ட வராங்க. ஏய் எல்லாமே ஒன்னால தானா, நீ மட்டும் நேத்துக்கு எங்களை அந்த மார்க்கெட்ல பாக்கும்போது மேரிட் கப்பிள் அப்படின்னு சொல்லாம இருந்திருந்தா எனக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது, நீ தான் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்ட அப்படி அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வில்லியோட அண்ணா சொல்றாங்க, ஏய் மேரிட் கப்பிள் அப்படின்றது ஒரு சின்ன வார்த்தை, நீங்க எப்படியுமே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, நீங்க ரெண்டு பேருமே டேட் அதுக்காக தானே பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இல்ல அது ஒண்ணும் கிடையாது, அப்படி அதுவும் நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வித்தியாசமானவங்க, நீ அந்த மாதிரி எல்லாம் இனி பேசக்கூடாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப ஹீரோயின் அவங்களோட அம்மாவையும் ஃப்ரெண்டையும் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. எனக்கு இன்னைக்குதான் குக்கிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் டே, அதனாலதான் உங்களுக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மாவும் நீ கண்டிப்பா ஜெயிப்பா அப்படின்னு என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறாங்க. அப்போ ஹீரோயின் காஃபி குடிக்கிறாங்களா, அவங்க காஃபி பிடிச்சிருக்க ஸ்டைல் வந்து நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு ஹீரோயினை ஞாபகப்படுத்துது. அதனால சொல்றாங்க, நீ என்னோட பொண்ணு மாதிரியே குடிக்கிற, இந்த மாதிரி தான் என் பொண்ணு காஃபி குடிப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, கப்பு கீழே வச்சுட்டு அப்படியே அம்மா சரி ஓகே நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு பில் கவுண்டர்ல போய் பே பண்ணிக்கிட்டே பின்னாடி திரும்பி பார்த்து நான் உங்க பொண்ணுதாமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மா ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, எனக்கு எப்பெல்லாம் இவளை பாக்குறேனோ அப்பெல்லாம் என்னோட பொண்ணு என் கூட இருந்த மாதிரியே இருக்குது, அவளை நான் மிஸ் பண்ணாம என் கூடவே வச்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் கிட்ட மெயின் வில்லன் ஒரு டிக்கெட் கொடுத்திருப்பான்ல, அந்த கிளாஸ்க்கு தான் இப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு வராங்க. கரெக்டா அங்க மெயின் வில்லனோட அம்மாவும் வந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ரெண்டு பேரும் வெளியில வரும்போது மெயின் வில்லன் வராங்க. என்ன ஒரு நல்ல விஷயம், ரெண்டு பேருமே சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயின் வில்லன் கேக்குறாங்க. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, உங்களுக்கு இவங்களை தெரியுமா அப்படின்னு. அதுக்கு வில்லனோட அம்மா சொல்றாங்க, இது என்னோட பையன் தான், நாங்க ரெண்டு பேரும் அம்மா பையன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. ஓ ஓகே நீங்க ரெண்டு பேரும் அம்மா பையனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சமைச்சதை கொண்டு போயிட்டு மெயின் வில்லன் கிட்ட கொடுக்குறாங்க. மெயின் வில்லனும் அதை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. மெயின் வில்லனோட அம்மா சொல்றாங்க, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, இவளை பார்த்துட்டு தான் உனக்கு கொஞ்சம் குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்துச்சோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ மெயின் வில்லன் வெக்கப்படுற மாதிரி வெக்கப்படுறான், ஏன்னா மெயின் வில்லனுக்கும் நம்ம ஹீரோயினை பிடிக்கும்ல, அதனாலதான். இங்க சீன் கட் ஆகுது. வில்லன் வில்லி கிட்ட ஹீரோட நம்பர் கேட்கறான், வில்லியும் நம்பரை கொடுக்குறா. அந்த நேரத்துல நாத்தனார் வந்து வில்லியை கூப்பிடுறாங்க, மாமியார் கூப்பிடுறாங்க அப்படின்னு, அதனால வில்லி போயிடுறா. வில்லன் இப்போ ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. அப்படி கால் பண்ணும்போது அந்த கால் அட்டன் பண்றது நம்ம ஹீரோயின் தான், ஏன்னா போனா ஹீரோ வந்து ஹாலே வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணும்போது வில்லன் தான் கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுனால நீ எதுக்காக ஹீரோவுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரெண்டு பேருமே மீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. அப்போ வில்லன் ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, நீ எதுக்காக அவனோட கால் அட்டன் பண்ண, நீங்க ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ எதுவா இருந்தாலும் என் கிட்ட கேளு, ஹீரோ பக்கத்துல நீ போக கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வில்லன் கேக்குறான், சரி ஓகே நான் உன்கிட்டயே கேக்குறேன், ஹீரோவுக்கும் பழைய ஹீரோயினுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, நான் தான் பழைய ஹீரோயினை கொலை பண்ணேன் அப்படின்னு அவரோட செக்ரட்டரி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா ஹீரோவுக்கும் பழைய ஹீரோயினுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கு, அது என்ன தொடர்புன்னு எனக்கு தெரியாத விஷயத்த நீ தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால கோவப்படுற வில்லன் வந்து ஹீரோயின் அப்படியே பிடிச்சு செவரோட சார்ஜ் வச்சுட்டு ரொம்ப கோவமா சொல்றான், கண்டிப்பா எனக்கு ஹீரோவுக்கும் பழைய ஹீரோயினுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றது தெரிய வரும், அப்படி தெரிய வரும்போது உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மிரட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இங்க சீன் கட்டாக
அதாவது அடுத்த நாள் காலையில குக்கிங் காம்படிஷன் ரெடி ஆகுது. ஃபர்ஸ்ட் டே எந்த இன்கிரிடியன்ட் வச்சு குக் பண்ண போறாங்க அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அடுத்த நாள் குக் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து என்ன இன்கிரிடியன்ட் அப்படின்னு சூஸ் பண்ண வேண்டிய நாள். நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க. அப்ப வில்லிக்கு வந்து ஹீரோயினுக்கு என்ன இன்கிரிடியன்ட் பிடிக்காது அப்படின்ற விஷயத்த வில்லன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதாவது பீனட் பட்டர் அப்படின்ற அலர்ஜி வந்து நம்ம ஹீரோயினுக்கு இருக்கும், அதனால பீனட் பட்டரை வச்சுதான் சமையல் வைக்கணும் அப்படின்றத இவ கோரிக்கையா கேட்டிருப்பா. அதனால குக்கிங் செஃப் இருக்காங்கல்ல அவங்களும் வந்து சரி ஓகே பீனட் பட்டரையே நம்ம இன்கிரீடியன்டா இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இது கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், ஏன்னா பீனட் பட்டர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு அலர்ஜியா இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப வில்லி வந்து மெயின் வில்லனோட வீட்டுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்குறா. எதுக்காக அப்படின்னா பாட்டிய பாக்குறதுக்காக தான். மெயின் வில்லனோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேக்குறா. அவங்க அம்மா வந்து இல்ல நான் அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் நீங்க என்ன அலோ பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நான் உங்களோட கம்பெனில தான் ஒர்க் பண்றேன், பாட்டி என்ன பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறதுனால பாட்டியை பாக்குறதுக்காக இவங்க அம்மா அலோ பண்றாங்க. பாட்டிய பார்க்க போகும்போது பாட்டி கிட்ட போயிட்டு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா, அவங்களோட பேரே சின்ன வயசுல தொலைஞ்சு போகும்போது நாங்க தான் அவனை கண்டுபிடிச்சோம், எங்க வீட்டுலதான் அவன் வளர்ந்தா, நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் வளர்ந்தோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை இனி கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்றது வில்லிக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால பாட்டி கிட்ட நான் உங்க பேரனோட தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிடுறா. அப்படியாவது தங்கச்சியாவது அவன் கூட இருக்கணும், கம்பெனியில ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்றதான் இவளோட ஏமா இருக்கும். பணத்துக்காக தான் மொத்தமா நம்ம ஹீரோ பக்கத்துல இவ போக ஆசைப்படுறா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கணும், அதுவும் இவளோட ஏமா இருக்கும். பாட்டியும் இவளை நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டி கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. இங்க கட் பண்ணா வில்லி வந்து இப்போ பாட்டி கிட்ட பேசிட்டால இதை போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா, நான் பாட்டியை போய் பார்க்க போனேன், என்னால பாட்டியை பார்க்க முடியும், பாட்டி இந்த மாதிரி சாப்பிடாம இருக்காங்க, ஆனா நீ எப்படியாவது அவங்க கூட போய் சேர்ந்துருவா அப்படின்னா அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லியிருக்கேன் அப்படி இப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றா. இதை கேட்கிற நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே பாட்டி கிட்ட நீ டெய்லி போய் பேசு, அவங்களுக்கு ஆறுதலா இரு, நான் அவங்க கூட வந்துருவேன் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு சொல்லு அப்படின்னு இவகிட்ட நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து போன் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்களே, அப்ப வந்து அதுல போன் கால் வந்ததுல வில்லனோட நேம் இருக்கும். அப்ப வில்லன் எனக்கு போன் பண்ணிருக்கான், அதுவும் அட்டனா இருக்கு, இப்போ யார் பேசியிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, வில்லன் கால் பண்ணானா, அந்த காலை நீ அட்டன் பண்ணியா, அவனை நீ மீட் பண்ணியா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஸ்டார்டிங்ல இருந்தே உனக்கும் வில்லனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருந்துச்சு, என்னால தான் உனக்கும் அவனுக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, ஆனா ஒன்னு இதுக்கு மேல அந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால நீ ஒதுங்கி ஆயிரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கோவப்பட்டுக்கிட்டு அவன் ஒன்ன மேல பிரச்சனை பண்ணா அப்படின்னா அது எனக்கும் பிரச்சனை தான், கண்டிப்பா நீ அவனை தனியா மீட் பண்ண போயிருந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் கத்துறாங்க, அவன் என்னோட ஹஸ்பண்டா இருந்தான், அவன் கண்டிப்பா உன் விஷயத்துல இன்வால்வ் ஆகவே கூடாது, நீ இதுல இருந்து தள்ளியே இரு, அவன் என்ன சாகடிச்சா மறுபடியும் என்ன சாகடிக்க அவன் தயங்க மாட்டான், நான் தான் பழைய ஹீரோயின் அப்படின்னு அவன் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு போயிடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ பாட்டியை மீட் பண்றதுக்கான ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு போயிருப்பாங்க, அதை மெயின் வில்லன் கிட்ட காமிப்பாங்க. மெயின் வில்லன் அந்த ஸ்டே ஆர்டரை பார்த்துட்டு அதை கிழிச்சு போட்டுருவான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன், என்ன கண்டிப்பா நீ பாட்டியை மீட் பண்ண விடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மெயின் வில்லன் எதுவா இருந்தாலும் இது ஏன் வீடு, நான் நினைச்சாதான் நடக்கும், நீ போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ மெயின் வில்லன் கிட்ட சொல்றாங்க, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே உன்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்கிட்ட பாட்டியை மட்டும் அனுப்பி வச்சிரு, இந்த கம்பெனியை நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதை கேட்கவே இல்லை, அதனால இப்போ நான் சொல்றேன், கம்பெனியும் நான் தான் எடுக்க போறேன், பாட்டியும் கூடிய சீக்கிரமே என்கிட்ட வந்துருவாங்க, எல்லாத்துக்குமே ரெடியா இருந்துக்கோ அப்படின்னு ஒரு மிரட்டு மிரட்டிட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் கோவமா சமைச்சிட்டு இருப்பாங்களா, அப்ப நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து போயிட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு ஐ அம் சோ சாரி, நான் ரொம்ப இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கேன், என்னை விட்டு போயிடாத, நீ சொன்னது எல்லாமே சரிதான், நான் வில்லனுக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரைட்டா வந்து ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, எனக்கு தெரியும் அது ஒன்னும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது எனக்கு தெரியும், ஐ அம் சோ சாரி, என்னை மன்னிச்சிடு அப்படின்லாம் ரொம்ப நல்ல விதமா பேசுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அப்படியே உருகிடுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு குக்கிங் காம்படிஷன்ல பீனட் வச்சு செய்ய சொல்லியிருக்காங்க, எனக்கு பீனட் அலர்ஜி இருக்கு அப்படின்னு நடந்த விஷயங்களை நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோ இப்போ ஒரு பிளான் பண்றாங்க, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீனட் பட்டர் அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா நீ ஃபாலோ பண்ண வேண்டியது மூணு ஸ்டெப். ஒன்னு, பீனட் பட்டர் வச்சு நீ எதுவுமே செய்யக்கூடாது, கண்டிப்பா அது முடியாது, பண்ணிதான் ஆகணும். செகண்ட் என்ன அப்படின்னா பீனட் பட்டரை நீ டேஸ்ட் பண்ணவே கூடாது, நீ வந்து சமைக்கிறது மட்டும்தான் முக்கியம், அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ சமைக்கணும், ஆனா அதை நீ டேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருக்கு, அதனால சமைச்சு டேஸ்ட் பண்ணாம மட்டும் சமாளிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா சமைச்சு சாப்பிட்டா மட்டும்தானே அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். இப்போ காலையில ரெடி ஆயிட்டாங்க, குக்கிங் காம்படிஷனுக்கு போறாங்க. வில்லி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா, ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு குக்கிங் காம்படிஷன்ல பீனட் அலர்ஜி வந்துருச்சு அப்படின்னா அவ தோத்துருவா, அது மட்டும் இல்லாம பழைய ஹீரோயின் தான் இவ அப்படின்னு வில்லனுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா இந்த ஷோவை பாக்குறதுக்காக வில்லனே இவ இன்வைட் பண்ணிருப்பா. அப்ப வில்லன் வந்து பார்க்கும்போது இவளுக்கு பீனட் அலர்ஜி வந்துச்சு அப்படின்னா பழைய ஹீரோயின் தான் இவளா இருக்குமோ அப்படின்ற டவுட் அவனுக்கு வரணும் இல்ல, அவனே கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக தான் இவ பிளான் பண்ணி இருப்பா. இப்ப குக்கிங் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, காம்படிஷன்
எபிசோட்ல நம்ம ஹீரோயின் சமைக்க ஆரம்பிப்பாங்க. இது எல்லாத்தையுமே வில்லன் அங்க இருந்து பாத்துட்டு இருப்பா. வில்லி வந்து ஆர்வமா பாத்துட்டு இருப்பா. ஹீரோயின் இப்ப கொடுத்த டைம் கிளாடி சமைச்சு முடிச்சிடுறாங்க. வில்லி உடனே நம்ம ஹீரோயின் பக்கத்துல போய் நின்னுட்டு, நீங்க சமைச்சது மட்டும் முக்கியம் இல்ல, நீங்க டேஸ்ட் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் எதுவுமே சொல்லாம நின்றுட்டு இருக்காங்க. வில்லி சொல்றாங்க, கண்டிப்பா சமைச்சவங்க டேஸ்ட் பாத்துருக்கணுமே, நீங்க சாப்பிட்டு டேஸ்ட் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே வில்லன் பின்னாடி இருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் அதுல ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுறாங்க. ஆனா ஹீரோயின்க்கு இப்ப எதுவுமே ஆகல. வில்லி அதை பார்த்துட்டு அவளுக்கு கோபம் ஆயிடுது. இப்போ ரிசல்ட்டா அனௌன்ஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப மெயின் வில்லனை காமிக்கிறாங்க. அவங்க அம்மா கூட ஆபீஸ்ல இருந்துட்டு இருக்கான். இப்ப அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க, நம்ம ஹீரோ 3500 எம்ப்ளாயீஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு மீட்டிங் நடந்துட்டு இருக்கான், அதுவும் லைவா போயிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. டிவி ஆன் பண்ணி பார்த்தா அதுல லைவா நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனில நான் தான் சிஇஓவா இருக்க வேண்டிய நிலைமையில இருக்க வேண்டியவே, ஆனா எனக்கு பதிலா இனியொருத்தவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நான் தான் சிஇஓவா இருக்கணும். நான் வந்து நான் தான் சிஇஓவா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றதுக்காக இங்க வரல. யாருமே இப்போதைக்கு இங்க சிஇஓ கிடையாது. அதனால ஓட்டிங் எடுக்கலாம். ஓட்டிங் முறப்பட வச்சுட்டு நான் வந்து ஜெயிச்சேன் அப்படின்னா நான் சிஇஓவா ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே இதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது லைவா போயிட்டு இருந்ததுனால வில்லனுக்கு வேற வழியே கிடையாது. மெயின் வில்லன் இந்த போட்டிக்கு ரெடி ஆகிதான் ஆகணும். இங்க சீன் கட் ஆகுது. இப்போ வில்லியுமே இப்போ இந்த இன்டர்வியூ பாக்குறா. அவ மனசுக்குள்ள நினைக்கிறா, கண்டிப்பா ஹீரோ இந்த கம்பெனியை எடுத்துருவாங்க. அதனால ஹீரோ பக்கத்துல நான் எப்படியாவது போயாகணும் அப்படின்னு முடிவு பண்றா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குக்கிங் காம்படிஷன்ல ஜெயிச்சது நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் தான் வின் பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட்டுட்டு வெளியில ஓடி வராங்க. அங்க நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டேன், நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டேன் அப்படின்னு குதிச்சு குதிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சொன்னாங்க, நான் போன காரியமும் வின் ஆயிடுச்சு, நானும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்றாங்க, நீ நைட்டு வீட்டுக்கு வராம டைரக்டா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அங்க உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் நான் பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ணா வில்லி வில்லன் கிட்ட கோமா போயிட்டு கேக்குறா, பழைய ஹீரோயினுக்கு பீனட் பட்டர் அலர்ஜி உண்டு அப்படின்னு நீ தானே கிட்ட சொன்ன, அது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வில்லன் வந்து அவளுக்கு பீனட் பட்டர் அலர்ஜி உண்டு, நீ கேட்ட நான் சொன்ன இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா வில்லியால இப்ப எதுவுமே சொல்ல முடியல, எதுக்காக அப்படி கேட்டா அப்படின்றது. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க, ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க, நீ சீக்கிரமா வந்துட்டு நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ ப்ரொபோஸ் பண்றதுக்காக, ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சரி ஓகே டாக்டர் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வருது, தலை சுத்துற மாதிரி வருது. ஒருவேளை பீனட் பட்டர் நான் சாப்பிட்டேன், அதோட அலர்ஜி இப்பதான் எனக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி இருந்து நம்ம வில்லன் இருக்கால ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயினோட ஷாக் ஆகி பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. கண்டிப்பா பழைய ஹீரோயின் உயிரோடு இருக்கா அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல இன்னும் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் பழைய ஹீரோயின் அப்படின்னு வில்லன் கண்டுபிடிக்கிறானா இல்லையா அப்படின்றதெல்லாம் அடுத்த எபிசோட்ல தான் தெரியுது போகுது. அதனால அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.